நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஃபார்மிங் சிமுலேட்டர் 18 எப்படி ஃப்ரீயாக தேவைன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டெக் தமிழ் மோனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கூடவே பார்க்குறதுக்கு பெல் அமைத்துங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ளே ஸ்டோர் போய்க்கலாம். ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு சர்ச் பாக்ஸில் போய் ரேர்ன்ற அப்ளிகேஷன் எடுத்துலாம். ரேர்ன்னு சொல்லுங்க. ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷனை நீங்கள் ஏற்றிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த லிங்க்கில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன், அதுக்குள்ளே போய்க்கலாம். நம்ம இந்த வெப்சைட்டுக்குள்ளே எப்படி தான் இந்த நான் லிங்க் தந்த வெப்சைட்டில் எப்படி தான் வரும், இதை நீங்கள் வந்து மோட் எப்பிக்க கூட ஏற்றலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அப்படி எடுத்துக்கிறேன், எப்படி ஏற்றுன்னு சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டு கோ டு த டவுன்லோட் பேஜ் எழுத்துங்க. ஃபஸ்ட்டு அடுத்து திருப்பியும் நம்ம ஸ்க்ரோல் பண்ணணும் வைங்களா, திருப்பியும் இப்போ டவுன்லோட் ஆப்ஸ் வந்திருக்கும். இப்போ நான் வந்து இப்போ வந்து நம்ம ஹேக்கர் வெர்ஷன் வேணால் ஏபிகே மோட் டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். அதுவும் ஏபிகே மோட் ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அடுத்தது நம்ம டவுன்லோட் டேட்டா அழுத்தினீங்கன்னா அது டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் கேட்கும், நம்ம டவுன்லோட் லிங்க் தந்தாலே போதும். இதை நம்ம ஏற்றிக்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நான் அந்த கேம் ஏற்றிட்டேன். இப்போ ஏற்றுட்டு ஒன்று இப்போ நம்ம வந்து ரேர் அப்ளிகேஷன் போகலாம். நான் டவுன்லோடில் க்ரோம் பண்ணால் டவுன்லோட் இருக்கும். நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபார்ம் சிமுலேட்டர் 18 இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன், அதனால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தேவையில்லை. இது இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இதை வந்து கட் பண்ணுறேங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தந்துட்டேன். இப்போ இப்படிதான் ஃபைல் வரும். இப்போ எந்த ஃபோல்டரில் வந்து கேம் சாஃப்ட்வேர் இருக்கோ அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு கட் வரலன்னு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு கட் பண்ணிட்டு ஆண்ட்ராய்டுக்குள்ளே போய் ஓபிபிக்குள்ளே போய் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஆப்ஷன் வந்துடும். பாருங்கள், கேம் சாஃப்ட்வேர் இது வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒய்ஃபை நெட்ஒர்க் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். மொபைல் இது ஆன் ஆயிடுச்சுன்னா ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இதுக்கப்புறம் அந்த கேமோட கேம் ப்ளே தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள்.